விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா மூடன்னா என்னன்னா பாப்பின்னா என்னன்னு வித்தியாசம் உண்டு. மூடன்னா என்னன்னா நம்ம பார்வதீபதையேன்னு புண்டரீகம் போட்டால் ஜெய ஜெய ராமராமாங்கிற மதையில் அவன் தான் மூடன். இன்ன சொன்னால் இன்ன பதிலி சொல்லணும்னு தெரியாமல் ஒரு ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு குருவாயூர் வந்தது. குருவாயூரப்பன் கோவிலுக்கு வந்த உடனேவே இந்த டூரிஸ்ட் தமிழ்நாட்டு பக்தாள் போகும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு ஆகும், வண்ணமயில் வாகனனுக்கு அரோகரான். குருவாயூரில் வந்து அரோகரா போடுறான். அவன் பேரில் தப்பு இல்லை. இவன் அழிச்சுன்னு வந்திருந்த அந்த ஏஜெண்ட்டை சொல்லியிருக்கான், கிளம்பின டயத்தை பிளான் பண்ணி ராத்திரி சாயங்காலம் கிளம்பியாச்சு, நேராக நாளை கார்த்தால் திருவாவினன் குடி போகிறோம், முருகனை தரிசனம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மலை ஏறுறோம், அதுக்கப்புறம் குருவாயூர் வரோம்னு சொல்லி வச்சுருக்கான். இந்த கம்யூனிகேஷன் கேப்பு வந்து அந்த டிரைவர்கிட்ட சரியாக சொல்லாமல் அவன் திருவாவனங்குடியில் நிறுத்தாமல் நேராக குருவாயூர் கொண்டு வந்துவிட்டான். தூக்க கலகத்தில் எழுந்துட்டவன் அத்தனை பேர் அங்கே போய் அரோகரான்னு போடுறான். இவன் தான் மூடன்கிறது. என்ன கோவிலுக்கு போயிருக்கோம், ஹனுமார் இருக்காரா, கருடாழ்வார் இருக்காரா, நந்தி இருக்காரா, மயில் இருக்கா, யானை இருக்கா, மூஞ்சோர் இருக்கா, பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்குமோன்னு இந்த சின்னங்கள் இந்த மூர்த்திகள் அதை பார்த்துன்னா கோவிலை தீர்மானம் பண்ணணும். எதுவுமே தெரியாமல் இருக்கானே அவன் தான் மூடன். பாப்பின்னா யாருன்னா 32 தோஷம் இருக்குது கோவிலுக்கு போனால் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது. அந்த 32 பண்ணுறவன் பாப்பி. 32 அது 32 தெரியும் எனக்கு, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 32 நம்மோட அனுஷ்டானத்தில் இருக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம், 32 பண்ணிட்டுருக்கோம். முதல்ல வாகனத்தில் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. கோவிலுக்கு வாகனத்தில் யானை தொலைகிறது போ முன்ன மாதிரி இல்லை, வண்டியில் தான் வந்தாகணும்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்தி நடந்து வரணும். கொஞ்சமாவது தள்ளி நிறுத்தி பண்ணும், அவரை நடந்து வரணும் கொஞ்சம் நேரம். அவரை செருப்பு போட்டுன்னு கோவில் வாசல் வரையில் வரவே கூடாது. அநேகமாக கோவிலுக்கு செருப்பே போட்டுக்கூடாது, வேறு வழி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி செருப்பை போடணும். கோவிலுக்கு வந்து வம்பே பேசக்கூடாது. இது ஒன்றே எல்லாருடைய அனுஷ்டானத்துலையும் இருக்கிறது. இது ஒன்றும் ஒரு கால் இவா இதை பண்ணலை, இந்த தப்பு உண்டு இவா பண்ணலைன்னு ஒருத்தரை காமிச்சா அவள் ஊமையாக இருக்கணும். வம்பு பேசாதவாளே கிடையாது. அதுவும் பெருசாக இருக்கா கோவில்லாம், அங்கே இந்த பார்க்கு பெஞ்சு மாதிரி வேறு போட்டுவிட்டோம். மன்னார்குடி கோவில்லையே ராஜகோபாலன் சந்நிதியிலேயே இந்த வெளியில் இப்படி இருக்குது 2 பெஞ்சு. நான் போய் இப்போ ஒரு தடவை சேவைக்கு போகும்போது பெஞ்சு போட்டு 2 பேர் ரிட்டையர் ஆனவா ஆற்றுல பேச முடியாததெல்லாம் இங்கே பேசுகிறான். பகவன் நாமம் ஸ்தோத்திரம் தவிர அந்நிய வார்த்தை பேசக்கூடாது. நிகிரக அனுகிரக பாஷணம் பேசக்கூடாது. நீ கவலைப்பட்டிருப்பா சில பேர், நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே கூடாது. கோவிலில் பார்த்துக்கிறவன் உள்ளன்னா இருக்கான், அவனுக்கு நேரம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. யாராவது ஏதாவது இடைஞ்ச பண்ணிவிட்டான்னா அந்த பயலை ஒழிச்சுடுறேன்னு சொல்லக்கூடாது. நிகிரக அனுகிரக விஷயமாக பேசவே கூடாது கோவிலில். சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்துவை கோவிலில் சாப்பிடவே கூடாது. கோவிலுக்கு போன உடனேவே இவன் பிரசாத ஸ்டால் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த பிரசாத ஸ்டாலுக்கும் அந்த பெருமாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த போர்டில் பெருமாள் பேர் போட்டிருக்கானே அந்த சம்பந்தம் தான், வேறு சம்பந்தம் இல்லை. அநிவேதித பட்சணை, அவருக்கு நிவேதனம் பண்ணாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது. மகாராஜா வந்தாலும் கோவிலில் யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் கோவிலில் பண்ணக்கூடாது, பெருமாளுக்கு தான் பண்ணணும். ஆனால்
உன்னோட குரு வந்துட்டார்னா நமஸ்காரம் பண்ணாட்டா 32ல் 1. குரு வந்துட்டார் கோவிலுக்கு, குருவை நீ நமஸ்காரம் பண்ணாதது அசேவனை. ஒவ்வொரு ரித்துலையும் பூக்கிற புஷ்பம் பழங்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் சாப்பிட்றது 32 அபச்சாரத்தில் 1. 6 ரித்துக்களில் உண்டார பழங்களையோ புஷ்பங்களையோ பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிட்றது 32 அபச்சாரத்தில் 1. மூடபாபி ஜெய்சே தெய்சே. இதை விட ரொம்ப முக்கியமாக உள்ளது, கோவிலுக்கு வந்து அந்த மூர்த்தி இருக்குவதா, இந்த ஸ்டாச்சு எதனால் பண்ணினது அப்படின்னு கேட்கக்கூடாது. இது என்ன கல்லா மரமா அப்படின்னு கேட்கவே கூடாது. இது என்ன கல்லுன்னு கூட கேட்கக்கூடாது. இதுதான் பெரிய அபச்சாரம், இருக்கிற அபச்சாரத்திலே பெரிய அபச்சாரம். அந்த மூர்த்தியை பற்றி விமர்சிக்கிறது கேட்கறது. பஞ்சலோகமா, கல்லா, மார்பிளா, கருப்பு மார்பிளா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அது சுவாமியே அவமரியாதை பண்ணுற மாதிரி. இப்படிலாம் அபச்சாரம் பண்ணுறவாள்லாம் பாபிகள். அநேகமாக இப்படி தான் வருவா எல்லாருமே கோவிலுக்கு. இவன் பாபி, 32 அபச்சாரத்தையும் அனுஷ்டானத்தில் வச்சுட்டுருக்கிறவன், செஞ்சுட்டுருக்கிறவன், இவனை கண்டா எனக்கு பிடிக்கலேன்னுலாம் நீ முகத்தை திருப்பிக்கவே கூடாது. நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, பாபிகளும் வருவா, மூடர்களும் வருவா, நாமதேவர் ஞானேஸ்வரர் முதலிய சந்துக்களை மகாத்மாக்களை எவ்வளவு பிரேமையோடு நீ பார்ப்பையோ அதே மாதிரி இந்த பாபிகளையும் மூடர்களையும் பார்ப்பேன்னு எனக்கு வரன் கொடுன்னு கேட்குறான். இவாளையும் பார்த்து கடாட்சிச்சு இவாளையும் உத்தாரணம் பண்ணணும். மூட பாபி ஜெய்சே தெய்சே உதரிக்காசே லாவுனி, மூட பாபி ஜெய்சே தெய்சே உதரிக்காசே லாவுனி, உதரிக்காசே லாவுனி. இப்படி புண்டலீகனுக்கு வரன் கொடுத்தான் பகவான். அதனால தான் புண்டலீக வரதான்னு புண்டரீகம் போடுறோம் நாம, அறிவிட்டலான்னு சொல்கிறோமே. புண்டலீகனுக்கு கிருபை பண்ணி இத்தனை நேரம் பேசின்னு இருந்த பிரபு பெரு பகவானும் தாயாரும் பேசிகிட்டே இருக்கா புண்டலீகன் பார்த்துன்னு இருக்கும் பொழுது இந்த தேவ சரீரம் மறைஞ்சு கல்லாக மாறிவிட்டானாம் பகவான். இப்போ பண்டரிபுரம் போனால் ஒரு ஒரு சிற்பி பண்ணின மூர்த்தி இல்லை. வந்த பகவான் அவன் பார்த்துன்னு இருக்கும்பொழுதே கல்லா மாறிட்டான். இப்போ துகாராம் மகாராஜ் வர்றார், துகாராம வானு கூப்பிட்றான் பகவான், பேசுகிறான் துகாராம். இப்போ அது வேற ரூபத்தை எடுத்துட்டா வந்து பேசினார். இப்போ இருக்கிற இதே மூர்த்தி தான் பேசினான். இப்போ ஏன் நாம் போனால் பேச மாட்டேங்கிறார். இதுலேருந்து அவருக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவரை பேச வைக்கிற அளவுக்கு நமக்கு பக்தி இல்லை. இன்றைக்கும் பகவான் நித்திய சாநித்தியத்தோடு கூட கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு கிருப பண்ணிண்டு நாம கோஷம் இந்த லோகம் முழுக்க பிரகாசிக்கிற மாதிரி அங்கே பவர் ஹவுஸ் மாதிரி பகவான் பண்டரிபுரத்தில் இருந்து பக்தர்களை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற புண்டலீக சரித்திரம் பக்த விஜயத்தில் முக்கியமான சரித்திரம். தீனதயாளோ 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 தீனதயா பரதேவ தயாளோ தீனதயா பரதேவ தயாளோ தீனதயாளோ 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 ஷியாம தயாளோ கனகாம்பர கண 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 ஷியாம தயாளோ
ஆதி யோகி வினுத தயாளோ ஆதி யோகி வினுத தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தயாளோ தீன தயாளோ தீன தயா பர தேவ தயாளோ தீன தயா பர தேவ தயாளோ நாரத முனிவர் நாத தயாளோ நாரத முனிவர் நாத சரதி பந்தன ராமச்சந்திர தயாளோ 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 வரதாய மரந்த வந்த தயாளோ வரதாய பர பிருந்த அகம கல்பித அமித தயாளோ அகம கல்பித அமித தயாளோ போகி சயன பரம புருஷ தயாளோ போகி சயன பரம புருஷ தயாளோ பரமபத்ரகிரி வாச 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 தயாளோ பாலித ஸ்ரீராமதாச தயாளோ பாலித ஸ்ரீராமதாச தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா
மனம் கரையார் என்னளவிலே பாங்கி மாறே இனமுதற்பிச்சை வைய கல் மனமெல்லாம் கரைப்பார் பாங்கி மாறே என்னை கைவிடவும் துணிவாரோ பாங்கி மாறே அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே என்னை கொண்டு கூலம் பேசுவாரோ பாங்கி மாறே குஞ்சித பொற்பாதம் கண்டால் பாங்கி மாறே குஞ்சித பொற்பாதம் கண்டால் பாங்கி மாறே குஞ்சித பொற்பாதம் கண்டால் பாங்கி மாறே உள்ளம் கூற எல்லாம் தீரும் கண்டீர் பாங்கி மாறே புதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே புதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே எங்கள் கூடிக்கெல்லாம் குலதெய்வம் பாங்கி மாறே கூட விழைந்தே பாங்கி மாறே கூட விழுந்தேன் இவரை பாங்கி மாறேன் அது கூடும் வண்ணம் கூட்டிடுவே பாங்கி மாறே அப்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே அவர் ஆட்டம் கொண்டு நாட்டம் கொண்டே பாங்கி மாறே ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா